வணக்கம் நண்பர்களே, என்ன அவன் கையில் வச்சுக்கிற உடனே ஆடுறான்னு ஜோசிப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால், என்னை யாரெண்டே தெரியாமல் முகமறியாத சில நல்ல உள்ளங்கள் எனக்கு உதவி புரிஞ்சதால் நான் இந்த ஃபோனை வாங்குறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தேன். சரியோ, உண்மையிலே வந்து என்னால் இந்த சந்தோஷத்தை மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் உலகாலம் எந்த ஃபோனில் வீடியோ எடுத்தனோ, காணொலி எடுத்தனோ, அந்த ஃபோனையும் நான் பாவிப்பேன். சரியோ, இப்போ பார்த்தீங்கன்னாண்டா, இந்த ஃபோன் வந்து ஐஃபோன் 12 128 GB. எங்கே வாங்கினானுன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அந்த காகில்ஸ் கட்டிடத்தில் இருக்கிற ஒரு ஷோரூம், அதாவது வந்து அபான்ஸ் இந்த ஷோரூமில்தான் போய் வாங்கினான். அதாவது ஐஃபோன் 12 128 GB. இந்த ஃபோனுடைய விலை எவ்வளோன்னு சொன்னால், 2,20,000. என்ற காணொலி பார்க்குற சகல நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. சரியோ, உங்களோட ஆதரவை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். வாங்க, போய் உடைச்சி பார்ப்போம். இந்த இதில் வச்சு உடைக்கலாமே, உடைச்சி பார்ப்போம் எப்படி இருக்காங்க. இங்கே சாமான் இங்கே பாருங்க, பொருள் வந்துட்டுது. இதான் வந்து தெரியுதே, பாருங்க, ஐஃபோன் 12 128 GB. சரியோ, பாருங்க பாருங்க, டேங்குக்கு மேலே தான் நிற்கிறேன். டேங்கு மேலே டேங்கு, இந்த பிளேட்டுக்கு மேலே இங்கே பாருங்க. இங்கே வந்து முருக்கம் மரங்கள், மற்றது வந்து இங்கே வாழை மரங்கள், அதுகளெல்லாம் நிற்குது. மற்றது பாருங்க, இப்போ நாங்கள் இதில் வச்சு தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த பெட்டியை உடைச்சி பார்க்கறதுக்கு இந்த இது சுற்றி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, ஐஃபோன்ட்டு சொல்லி எழுதியிருக்குது. மற்ற என்னென்னு சொன்னால், இலவசமாக ஒரு சார்ஜரும் தந்தவன்டா, சார்ஜர் அடாப்டர், இதுக்குள்ளே கேபிளும் ஃபோனும் மட்டும்தான் இருக்குது இந்த பெட்டிக்குள்ளுக்கு. சரியோ, உடைச்சி காட்டுறேன். மற்ற நான் வேறு என்ன வாங்கினான்டா, இந்த ஃபோனுக்குரிய பேக் கவர் ஒன்று வாங்கினான். மற்றது இது வந்து டெம்பர்ட் கிளாஸ், ஃபுல் டெம்பர்ட் கிளாஸ் ஒன்று வாங்கினான். பாருங்க பாருங்க, லைட் வச்சு டெம்பர்ட் கிளாஸ் இது. இது வந்து சார்ஜ், அதாவது பவர் அடாப்டர். பாருங்க, பவர் அடாப்டர் 20 வாட்ஸ். பாருங்க, யூஎஸ்பி டைப் சி. இப்போ பாருங்க, அது எங்கே இருந்து உடைக்க போகணும்டா, அன்பாக்சிங் பண்ணணும்டா, இதில் இருந்தால் அன்பாக்சிங் பண்ணணும். பாருங்க, சரி, இங்கே எடுத்தாச்சு. நீங்கள் அடுத்தது, ஓ வந்து விட்டது, வந்து விட்டது. இது திறக்க போகிறோம். பாருங்கோ, திறக்க போகிறோம். உண்மையாக திறக்க ஒரு ஆசை. என்னடா, நான் வந்து இப்போ தான் ஐஃபோனை பாவிக்க தொடங்குறேன். பாருங்கோ, இது தான் ஐஃபோன் 12 128. இதை வாங்குறதுக்கு ஆதரவாக இருந்த சகல நண்பர்களுக்கும் மிக்க நன்றிகள். பாருங்கோ, வடிவாக தெளிவாக காட்டுற. பாருங்கோ, எவ்வளோச்சு உடைச்சி பார்ப்போம்ன்றேன், இதை கலட்டி பார்ப்போம். நல்லா இருக்குது இல்லை, உங்களுக்கு ஃபோன் காட்டுறேன் நான். இதான் வந்து ஐஃபோன். பாருங்க, ஐஃபோன் 12. பாருங்க, இதான் வந்து ஐஃபோன் 12. பாருங்க, சிவப்பு நிறம் நல்ல சட்டப்படி இருக்குது. பார்க்க, இதான் கேமரா. பாருங்க, கேமராவை இந்த நிலைமையை பாருங்க. இதாக விழானி இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, இப்போ பின்ன அவசரம் அவசரமாக உதவிகள் செய்ததால் நிறைய பேர் உதவிகளால் எடுத்துக்கொண்டு ஓடியிருந்தது. இரவு படக்கண்டு பார்க்கணும் தானே எல்லாத்தையும். இது டெம்பர் கிளாஸ், இது நான் வாங்கினேன். இந்த விலை என்னென்னா 600 ரூபா. மற்றது இது வந்து பேக் கவர், பின் கவர், இதுன்ற விலை வந்து 500 ரூபா. மற்ற இதில் வேறு என்ன நடக்குது, நான் 5 இதுக்குள்ள என்ன நடக்குது, என்ன ஏதோ வச்சிருக்கீங்கன்னா என்னென்னு தெரியாது, பார்ப்போம். இது பேப்பர்களாக கிடக்கு, அந்த இது கட்லோக்கெல்லாம் இருக்குது. அட பாவியலா, இந்த பெரிய இந்த சின்ன ஃபோனுக்கு இந்த பெரிய ஸ்டிக்கர் ஒட்டுறது தாராங்களா, ஐபேடுக்கு ஒட்டுற மாதிரி. சத்தியமாக நான் இதை ஒட்ட மாட்டேனே. மற்றது மற்றது இது இன்னும் போட்டிருக்கு ப்ரொடக்ட் ரேட், சிவப்பு நிற ஃபோனுன்னு சொல்லி போட்டிருக்குது. இது பின்னுங்க நாம் இருக்கோது, ஏதோ வழி வச்சுக்கணும். இங்கே பாருங்க, இதுதான் நாங்கள் இப்போ அன்பாக்சிங் பண்ணுற நிலைமை, உடைச்சி காட்டின நிலைமையை பாருங்க. எல்லாம் இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் சமாளிங்க நீங்கள், ஒன்றும் செய்யலாம் தற்காலிக சூழ்நிலை. இதை உடைச்சி காட்டணும், என்ன இதை உடைச்சி காட்டுவோம். உடைச்சி காட்ட உடைச்சி காட்டாட்ட இல்லை, பயப்பட போயிடும். உடைச்சி சாமான் இந்த உடை நம்பி இருக்கா. சிவராம் உடைக்கிறார். இவங்க இதான் வந்து அந்த 7000 ரூபாக்கு அந்த சாத்திரை தராமல் பெட்டியோடு தந்தாங்க. இதுதான் அந்த பவர் அடாப்டர். நீங்கள் இது புரிம்பாக வாங்கணும், வளமையாக ஃபோனுகளோட அனுபவது. இப்போ நல்லா வேகமாக ஏறுமனு சொல்லியிருக்கணும். எல்லாம் போட்டு பார்த்து சரியாக வந்தால் தான் நான் உங்களுக்கு அது சரியானு சொல்லுவேன். சரியோ,
இதுக்குள்ள ஒரு கேபிளும் கூட வைக்கல பாருங்க, தனியாக ஒரு அடாப்டர் ரெண்டு, அதுக்கு மட்டுமே அந்த விலை படுவாய் பயில்கள் பாருங்க. இதுதான் அது, இதுதான் அதான் தான் இது, இது ஒரு சும்மா ஒரு பட்டி மேய்க்கிறது. டைப் சி பாருங்க, யூஎஸ்பி டைப் சி. ஆமே மற்ற பக்கம் இருக்கு இல்லை ஒரு பக்கம் சி ஃபோனுக்கு. ஆ மற்ற ஐயா சரி, இந்த ஃபோன் இருக்கா என்னண்டு போட்டு காட்டுறதுண்டா முன் பண்ணி காட்டலாம் சரி பக்கமே. இது வரைக்கும் நான் ஐஃபோன் பாவிக்கல, இதான் நெஞ்ச இது பாப்பம். சரி இங்கே வந்துடுது ஆப்பிள் ரெண்ட படம் கடிச்சு போட்ட மாதிரி. என்னத்தை சொல்ல ஒரு சாச்சரும் தர இல்லை, தனியொரு பட்டி இனி போகிற போக்கில் பார்த்தா என்ன பட்டியும் இல்லாமல் தான் தருவி நம்ம போல வெறும் பொழுத்தின் பேக்கு. சரி கிளவு ஒன்று வந்துட்டு, கிளவு இல்லாமல் அதுக்கு வேண்டாம், நீங்கள் உள்ளுக்கு போங்க. உங்களுக்கு கேமரா தான் கோலா அதை ஒன்று தேவையில்லை கூட மொழியாது கிளைனும் இல்லையோ. ஆங்கிலத்தை கா மாறி கொடுத்தனடா சட்டி அவ்வளோந்தான் உள்ளுக்கு போய் மாத்து. ஸ்ரீலங்கா இலங்கை பாருங்கோ. அடுத்தது குயிக் ஸ்டார்ன்றது ஸ்டேட்டம் வழி வேண்டாம், முதல்ல இப்போ தற்காலிகமாக வருவோம். வைஃபை இல்லாமல் கனெக்ட் ஆகுது போல கொழிஞ்சது கிருஷ்ணகிரி. சரி வைஃபை இல்லாமல் டேட்டா ஆகும் வேணுமாம். சரி மற்ற இந்த ஃபோனில் இது இருக்குல்ல இ சிம்ன்ற இது ரெண்டு சிம்முண்ண, ஒரு சிம் வந்து நீங்கள் ஸ்டாண்ட்பையில் வைக்கலாம், ஆனால் இன்னொரு சிம் நீங்கள் வந்து இ சிம் என்ற ஒரு இதில் ஆப்ஷனில் போடலாம் என்ன. ஒரு சிம் ஃபிசிக்கல் சிம் ஓ ஓ வந்து அஞ்சு ஆறு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி போட்டு செலக்ட் பண்ணி விடலாம். ஆ அப்படி டக் டக் என்ன. ஆ அதில் இது த்ரீ ஜியும் பாவிக்கலாம். ஓ ஃபோர் ஜி த்ரீ ஜி இல்லை. சரி இதில் என்ன தைனி காட்டுறது, இதான் ஐஃபோன் பாருங்க. இல்லை தெரிஞ்சிருக்கு முதல் முறையாக நான் ஐஃபோன் பாவிக்கிறேன், ஐபேட் பாவிச்சேன்னா நான் இது இப்போ பாவிக்கிற ஐஃபோன் எத்தனையோ வருஷத்துக்கு கூடாது. என்ற பழைய ஃபோன் அதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மற்றது இப்போ காணொலிக்கு உதவியாக வந்ததாக இருந்தால் ஜிவர் பின்னுக்கெல்லாம் இருட்டாக்கிறாங்க. ஏன்னா இப்போ இரவு ஏழு மணி ஆகி போட்டுது. மற்ற என்னென்னு சொன்னால் இந்த அதாவது இந்த ஃபோன் ஐஃபோன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல் கோப்ரோ எல்லாம் அது வாங்குறதுக்கு உதவி செய்த நீங்கள் இப்போ இந்த கோப்ரோ கோப்ரோன்ற இந்த ஐஃபோன் வாங்குறதுக்கு உதவி செய்த நீங்கள் பாருங்கள். இதால் தான் இவ்வளோ நாளும் ரெண்டு மூணு அன்பாக்சிங் போட்டு நான் மற்றது என்னோடய காணொலி எடுக்க வந்த சகல பேருக்கும் நன்றி. மற்றதுன்னா காணொலி பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. இஞ்சாலி பேருக்கு குளிர் பிடிச்சி போட்டு போல தும்புறார் தம்பி. மற்றது இதுக்கும் நன்றி. என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்த ஆரம்பத்தில் என்னத்தால் காணொலி எடுத்தனோ அந்த ஃபோனுக்கும் மிக்க நன்றி. சரியோ அதனால் சகலருக்கும் நன்றி. மற்றது தொடர்ந்து காணொலியில் பாருங்க, வித்தியாசம் வித்தியாசமாக எடுத்து போடுவோம். முடிஞ்ச அளவில் இவ்வளோ நாள் வந்து நான் லைவ் எல்லாம் எடுத்தேன் நேரலையாக, ஆனால் அந்த நேரம் வந்து கொஞ்சம் நேரலையில் எடுத்த அந்த ஃபோன் ஹீட் ஆகினோன்னே பழைய ஃபோன் ஹீட் ஆகினோன்னே அது கொஞ்சம் அப்படியே இறுக்கமாக நின்று ஓடும், நான் ஃப்ரீஸ் ஆகி நின்று ஓடும் அந்த லைவ். அதனால் இனி வர லைவில் கொஞ்சம் நல்ல இதாக வருமானு நம்புகிறேன். சரியோ அனைவருக்கும் நன்றி. வேற இந்த ஃபோன் நான் எங்கே வாங்கினான்னா அபான்ஸ் ஷோரூமில், யாழ்ப்பாணத்தில் இருக்குது அபான்ஸ் ஷோரூம்லாம் வாங்கினான். நன்றி வணக்கம் சொல்லுங்கள்.